Milky Mist, quality and tasty dairy products for every Indian. Nadi's alkaline water, pure healthy water. சார், இவன்தான் அந்த மரத்துக்கீழே கடந்த நாலு காக்கா முட்டை, அஞ்சு கோழி முட்டை எல்லாத்தையும் மொத்தால தனியாக முழுங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் பிரித்து சமப்பங்க சாப்பிடணுன்றது தானே நம்மளோட டீலிங்கு. அந்த டீலிங்கையே இவன் கெடுத்துட்டு வந்து நிற்கிறான் என்னன்னு கேளுங்க அப்படின்னு. இந்த பாம்பு சேர அந்த பாம்பு சேர் போட்டு கொடுத்த மாதிரியும், அதை கேட்ட இந்த பிக் பாஸ் பாம்பு சார் இவரை வண்டி வண்டியாக கிழிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிங் கோப்ரா மூணு பேருமே நின்று மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த வீடியோவை பார்க்க தோணுது அப்படின்னு சோஷியல் மீடியா யூசர்ஸும் அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ரொம்ப விஷம் மிகுந்த இந்த மூன்று பாம்புகளும் இப்படி ஒரு சேர நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல. ஆனால் பார்க்கும்போது ஒரு பாம்பு இன்னொரு ஒரு பாம்பை போட்டு கொடுத்துட்டு நல்லா மாட்டினியா அப்படின்னு நிற்கிற மாதிரியும், இந்த நாக்கை வெளியே வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற பாம்பு ஏதோ கடுமையாக அந்த எதிர்த்தாப்பில் பயந்து போய் கூணி குறுகி நின்றுட்டு இருக்கிற பாம்பை கிளி கிளின்னு கழிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி அரிய வகை பாம்புகள்லாம் அப்பப்போ யாராவது கண்ணுக்கு சிக்கிறது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷம் மிகுந்த பாம்பை இவ்வளோ க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் யாரு அப்படின்ற மாதிரியும், இந்த பாம்புகளோட மீட்டிங்கை பற்றியும் சோஷியல் மீடியா யூசர்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். ஈரப்பன் குற்றம் செய்கிறார்னே வச்சுக்கோங்க, தண்டிக்கப்பட வேண்டியவர் ஈரப்பன் தான். அவரை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், அவர் அதை ஏற்றிருப்பாரு அல்லது செத்துருப்பார், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். மதிப்பிற்குரிய மாதையன் அவர்கள்லாம் ஈரப்பனுக்கும் அவருக்குமான உறவு பெருசாகவே இல்லை. அண்ணன் தம்பிங்கிற உறவை தாண்டி பேசுகிறதே அபூர்வமாக இருக்கும். இதில் மாதையண்ணன் வந்து கொஞ்சம் என்ன செய்வாரோ, கோபக்காரர் அவர். அதாவது தம்பி தப்பு பண்ணால் கூட தண்டிக்கக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். பலமுறை வீரப்பனாரையும் தண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்க, இந்த இந்த பக்கத்துல தான் அவருடைய வீடு, இங்கே தான் இருந்தது. இந்த வீடை தான் வந்து தீக்கிரையாக்குனாங்க. காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்தே தீக்கிரையாக்குனார். டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற தலைமையிலான வனத்துறையை வந்து இந்த வீடை தீ வச்சு கொளுத்துனாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வளர்த்த 12 நாய்களை கொண்டாங்க. நாய்கள் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க பாப்பா, வாயில்லா ஜீவன், அது என்ன பண்ணுச்சு? அதை போய் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆக அங்கே ஒரு பெரிய கோபம் அவருக்கு ஏற்படுது. இப்போ சீனிவாசன் மேலே ஏற்கனவே பூதிப்படுகாவில் செந்தட்டி கொண்டு அடித்தார். Milky Mist, quality and tasty dairy products for every Indian. Nadi's alkaline water, pure healthy water.